வெல்கம் டு டுஸ் நான் ரேவதி சிவகுமார் இன்னைக்கு வேஸ்டா தூக்கி போடக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு அழகான ஸ்டடி டேபிள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த டேபிள் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த டேபிள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சேர் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இந்த சேரை விட கொஞ்சம் உயரமா டேபிள் நமக்கு செஞ்சோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் ஏன்னா இந்த சேர் தான் இந்த டேபிளுக்காக யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி நம்ம டேபிள் பண்ணும்போது கொஞ்சம் திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரெண்டே ரெண்டு பாக்ஸ் தான் என்கிட்ட இருந்துச்சு அதனால் இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் வீட்டில் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன் ஃபோம் போர்டு யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஃபோம் போர்டை நான் வாங்கினதே வேறு ஒரு விஷயத்துக்காக எதுக்காகனா பாபி டால் ஹவுஸ் வந்து செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா கேட்டுகிட்டே இருந்தாங்க பாபி டால் ஹவுஸ் பண்ணுறதுக்காக தான் இதை வாங்கியிருந்தேன் ஆனால் வந்து ஸ்டடி டேபிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு தோணுச்சு அதனால் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் இது டோட்டலி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து ஃபோம் போர்ட் கிடைச்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இல்லைனா சிம்பிளாக நீங்கள் கார்ட்போர்ட் பீஸ் மட்டுமே கட் பண்ணிவிட்டு இந்த டேபிளில் செய்ய ஆரம்பிச்சிடுங்க இப்போ நான் இந்த கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணியிருக்கேன் என்கிட்ட இருந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சு அதை வந்து நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் க்ளோஸ் பண்ணுற இடத்த வந்து கட் பண்ணலை ஸ்ட்ரைட்டாகவே நாலே நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு பாக்ஸ் சொல்லியிருந்தேன் அதனால் பெரிய சைஸில் நாலு பீஸ் கிடச்சிருக்கும் சின்ன சைஸில் நாலு பீஸ் கிடச்சிருக்கும் ஸோ இப்போ பெரிய சைஸில் உள்ள நாலு பீஸையும் உங்ககிட்ட எந்த க்ளூ இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க அது ஃபெவிகாலாக இருந்தாலும் சரி இல்லை ஹோம்மேட் க்ளூவாக இருந்தாலும் சரி இல்லை ஹார்ட் க்ளூ கன்னாக இருந்தாலும் சரி இந்த கிராஃப்டை சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக நான் ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன் இப்போது இந்த நாலு சைட்லையும் ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா இதில் வந்துட்டு பெரிய சைஸில் இருக்கிற பேப்பர் டேப் நாலு சைட்லேயும் சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இப்போது இன்னும் சின்ன சைஸில் ரெண்டு ரெண்டு இருக்கும் இல்லையா அந்த ரெண்டு ரெண்டையும் நம்ம வந்து இதோட ஸ்டாண்ட்காக யூஸ் பண்ண போகிறோம் அதுக்காக ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டு பீஸையும் ஒன்னோட ஒன்றா ஒட்டிக்கணும் ஒட்டுறதுக்கு முன்னாடி மடித்து விடுறதுக்காக ரெண்டு சைடு இருக்குது இல்லையா அதை வந்து ஹார்ட்லுகன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் டேபிளை பற்றி பிரச்சனை இல்லைங்க ஏற்கனவே நம்ம நாலு கார்ட்போர்டு ஒன்றா சேர்த்து ஒட்ட வச்சிருக்கோம் அதுக்கு மேலே நம்ம ஃபோம் போர்டும் ஒட்ட வைக்க போகிறோம் ஆனால் அந்த ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஹார்ட் லூகன் யூஸ் பண்ணி உள் பக்கமாக இதை ஒட்டிக்கணும் ஒட்டினதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொன்னையும் செஞ்சு எடுத்துக்கணும் செஞ்சு எடுத்துட்டு இந்த ரெண்டையும் ஒன்னோட ஒன்றா ஒட்ட வச்சுக்கலாம் வீடியோவில் காட்டும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இப்போ பாருங்கள் உள் பக்கமாக ரெண்டு சைடும் மடித்து ஒட்டிட்டோம் அதுக்கு மேலே மறுபடியும் ஹார்ட் கன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிட்டேன் இப்போது இன்னொரு போர்டையும் சேர்த்தாப்பில் நான் ஒட்டிட்டேன் இந்த மாதிரி ஒட்டும் போது நம்ம உள் பக்கம் மடித்து விட்டுருக்கொன்றது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு தெரியாது ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இது நிற்கும் இதே மாதிரியே இன்னொன்னையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கணும் செஞ்சு எடுத்துட்டு ஓரங்களில் ஃபுல்லாகவே மாஸ்கிங் டேப் நல்லா சுற்றி விட்டுருங்க ஒரு ரெண்டு அல்லது மூணு சுத்து இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து பிரிஞ்சு வராது பார்க்குறதுக்குமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு இந்த டேபிளை ஒயிட் அப்புறம் வந்து பிங்க் இந்த ரெண்டு கலர் காம்பினேஷனில் தாங்க செய்ய போகிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் காம்பினேஷனில் இந்த டேபிளை செய்யுங்க ரொம்ப முக்கியமானது கார்ட்போர்ட் தான் இப்போது இந்த பாக்ஸை நம்ம டேபிளாக ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பெயிண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா கிஃப்ட் பேப்பர் இருந்ததுன்னா அதை அழகாக நீங்கள் நீட்டாக ஒட்டினதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்டிக்கர் பேப்பர் இருக்குதுங்க அந்த மாதிரி ஸ்டிக்கர் பேப்பர் கிடைச்சாலும் அதை ஒட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சிம்பிளாக டிசைன் பண்ண போகிறேன் அதனால இந்த ஃபோம் போர்டு ஆல்ரெடி பிங்க்கும் ஒயிட்டும் கலர் காம்பினேஷனில் இருக்கிறதுனால நான் இதில் வேறு எந்த பெயிண்ட்டும் பண்ணலை எந்த ஸ்டிக்கரும் ஒட்டலை அப்படியே நான் இதை யூஸ் பண்ண போகிறேன் இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய சைஸில் டேபிள்காக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கார்ட்போர்ட் பீஸில் இதை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி ஒட்டிக்க போகிறேன் ஹார்ட் க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் மறுபடியும் மாஸ்கிங் டேப் எடுத்து இந்த கார்ட்போர்ட் பீஸும் போர்டும் ஒன்றோட ஒன்று நல்லா ஆகி இருக்கிற மாதிரி நீட்டாக ஒட்டிட்டேன் ஒரு நாலு தடவை வந்து இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் சுற்றி ஒட்டிட்டேன் ஒட்டும் போது மாஸ்கிங் டேப் அடிப்பக்கத்தில் தான் அதிகம் இருக்கணும் மேல் பக்கத்தில் வந்து கரெக்டான அளவில் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க இப்போ இதோட பேக் சைடில் வந்து ஆட்லாம் இருக்குது இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா இதே மாதிரி ஃபோம் போர்டு இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க பெரியவங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னா இதை நம்ம சிம்பிளாக டேபிளாக உடனே ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து சின்ன பாப்பாக்காக இருக்கிறதுனால ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாவை அதனால கொஞ்சம் டிசைனாக இருக்கட்டும்ன்றதுக்காக ரெண்டு சைட்லேயும் எயிட்டீன் சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணியிருக்கேன் நடுவில் மட்டும் டுவெண்ட்டி செவன் சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிவிட்டு ஒரு வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்புறம் வந்து ஸ்கேலை மெஷர் பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ரெண்டு ஃபோம் போர்ட் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ கட் பண்ணி எடுத்ததை ஹார்ட்லூகன் யூஸ் பண்ணி இதை நீட்டாக ஒட்டிக்கிறேன் ஹார்ட்லூகன் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஃபெபிபான் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒட்டிட்டேங்க இதில் வந்து டிசைன்னு நீங்கள் இதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம் இல்லை அங்கங்கே குட்டி குட்டியாக பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு பென் ஹோல்டர் இருக்கிற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் இதை டிசைன் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா நைன் இன்ட்டு எயிட்டீன் சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன போர்டு மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து சைடில் ஒட்ட வச்சுட்டு அதில் ஏதாவது சின்ன புக்கு அல்லது ஏதாவது வைக்கிற மாதிரி நான் செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க இதை நாளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து பென் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இதை பண்ணியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி போர்டு எடுத்து கட் பண்ணி ஒட்ட வச்சுருக்கேன்னா அதை இப்படி தான் ஒட்ட வச்சிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒட்ட வச்சுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு பீஸ் மட்டும் பெரிய சைஸில் கட் பண்ணிட்டு ஒட்ட வச்சிட்டீங்கன்னா அது பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா தான் இருக்கும் நான் வந்து சின்ன சைஸில் ஒட்ட வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு சைடில் வந்து பென் ஹோல்டருக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் இந்த பென் ஹோல்டருக்கு அடிப்பக்கத்தில் பேஸ்க்காக நம்ம எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா இது வந்து நம்ம டேபிள் மேலே தான் ஒட்ட வைக்க போகிறோம் அதனால் எந்த பிரச்சனையும் வராது இப்போது ஹார்க்ளுகன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கிறத அட்டாச் பண்ணியாச்சு இப்போது சைடில் இந்த பென் ஹோல்டரை நான் ஒட்ட வச்சுக்கிறேன் இதுக்குமே ஹார்ட் கன் தாங்க யூஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த ஹார்ட்ளூ கன்னை அடிப்பக்கத்தில் போட்டதுக்கப்புறம் சைட்லேயும் கொஞ்சம் போட்டு விட்டுருங்க ஃபஸ்ட்டு இதை ஒட்ட வச்சதுக்கப்புறம் சைடில் போட்டுவிட்டு அதையுமே வந்து இந்த மேலே வச்சுக்கிற போர்டோட ஒட்டுற மாதிரி நல்லா நீட்டாக ஒட்டி விட்டுருங்க இந்த மாதிரி ஒட்டும் போது நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நான் அதை திருப்பி வச்சுட்டேன் அடிப்பக்கத்தில் இருக்கிற அந்த கார்ட்போர்ட் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒயிட் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து அதை வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டு ரஃப்பாக பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சிருக்கேன் இது வந்து அவசியம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லைனா உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்தது எனாமல் ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க நேற்று வீடியோவில் கூட நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் தான் எப்படி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் இதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க இப்போது இது ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இது ஸ்டாண்டுக்காக ரெண்டு செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அதுலேயுமே ரெண்டு சைட்லேயும் ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் தாங்க நான் கொடுத்துக்க போகிறேன் நீங்கள் எந்த கலர் காம்பினேஷனில் இந்த டேபிளில் செய்ய போறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கலரை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு உள்பக்கம் தானே வருது நம்ம வார்னிஷ் கொடுக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வார்னிஷ் கொடுக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும் இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை திருப்பிட்டு இன்னொரு சைடு இருக்கு இல்லையா இந்த சைட்லேயும் நம்ம நீட்டாக பெயிண்ட் பண்ணி விட்டுக்கலாம் நான் எடுத்திருந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டே அவங்க வந்து செல்லோ டேப் வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற கார்ட்போர்ட் பாக்ஸில் செல்லோ டேப் ஒட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த டேப்பை பிரித்து விட்டுருங்க இல்லை வேறு ஏதாவது ஸ்டிக்கர் மாதிரி இருந்தாலும் அதை பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்போது பெயிண்ட் பண்ணியாச்சு இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம பெரிய சைஸில் டேபிளுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த போர்டோடு நம்ம இதை அட்டாச் பண்ணணும் எப்படி அட்டாச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை கட் பண்ணும்போது அந்த பாக்ஸை மேல் பக்கமும் அடிப்பக்கமும் க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடம் இருக்கும் இல்லையா அதையும் சேர்த்து தான் நம்ம கட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த இடத்த மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த ஸ்டாண்டை கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஹார்ட்ளூகின் யூஸ் பண்ணி ஒட்ட வச்சுருக்கேங்க ஒட்டின உடனே நம்ம கையை எடுக்கக்கூடாது கொஞ்ச நேரம் வந்து அதை பிடிச்சிருக்கணும் அது நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்ததை ஒட்ட ஆரம்பிக்கலாம் இப்போ நான் ஒரு சைடு ஒட்டிவிட்டேன் அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ அடுத்ததையும் எடுத்து நான் ஒட்ட வச்சுக்கிறேன் ஹார்ட் முதல்ல போட்டு இதை ஒட்ட வச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் ட்ரை ஆகிட்டால் கூட சைட்லேயும் அப்புறம் உள்பக்கமாகவும் நம்ம வந்துட்டு ஹார்ட் அப்ளை பண்ணி விடணுங்க அப்போ தான் வந்து இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்போது இந்த டேபிள் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போது இந்த டேபிளுக்கு அடிப்பக்கத்தில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி போர்டு கட் பண்ணிவிட்டு இதை ஒரு ரேக் மாதிரி ஒட்ட வைக்கிறதுனால ஒட்ட வச்சுக்கலாங்க ஏதாச்சும் புக் அல்லது வேறு ஏதாவது பேப்பர் இந்த மாதிரி வைக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சின்ன பாப்பாவுக்கு தானேன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி எதுவும் செய்யலை சிம்பிளாக ஒரே ஒரு போர்டு மட்டும் இருந்துச்சு அதை எடுத்து நான் இந்த மாதிரி ஒட்டி வைக்க போகிறேன் உங்கள் நிறைய கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டேபிளுக்கு அடிப்பக்கத்தில் குட்டியாக கபோர்ட் மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அது இன்னுமே க்யூட்டாக இருக்கும் என்கிட்ட கார்டோர்ட் பாக்ஸும் கிடையாதுங்க அதே மாதிரி இந்த ஃபோம் போர்டும் காலி ஆகிடுச்சு அதனால் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யலை சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மட்டும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க இப்போது இந்த டேபிள் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம என்னென்ன பொருட்கள் வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த ஸ்டடி டேபிள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் இதில் குட்டி டைம் பீஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து ஆனா அல்சா இருப்பாங்க இந்த டைம் பீஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இதை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் இருக்குங்க இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்றதையும் பார்த்துடலாம் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டைரி இருக்குது ஹலோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு இதில் போட்டிருக்கு இதில் வந்து ரொம்ப சின்ன பசங்களுக்கானது தான் இந்த டைரி இந்த பாக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையுமே செல்லோ டேப் போட்டு வச்சுருக்காங்க அந்த டேப்பை பிரிச்சுட்டு தான் இந்த டைரியை நான் எடுத்தேன் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த டைரியை எடுத்து நம்மளோட டேபிளில் வச்சுட்றேன் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் இருந்ததுன்னா அதை கூட வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்னர் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது வித்தியாசமாக இருக்குது இது வந்து எப்படின்னா மேலே இருக்கிறத நம்ம நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளக்க வந்து நம்ம பென்சிலை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம இப்படி சுற்றணும் அப்படின்னா இது அழகாக பென்சிலை சீவி கொடுத்துருது இந்த ஷார்ப்னர் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு அதே மாதிரி இதில் ஷார்ப் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப குயிக்காக ரொம்ப ஷார்ப்பாக இது வந்து நம்மளுக்கு ஷார்ப் பண்ணி கொடுத்துருச்சு இந்த ஷார்ப்னரை பார்த்தீங்க அப்படின்னா உள்பக்கம் குட்டி குட்டியாக மரத்துகள் மாதிரி இருக்குது சாதாரணமாக ஷார்ப்னரில் நம்ம ஷார்ப் பண்ணும்போது அது வேறு மாதிரி வரும் இப்போ இந்த ஷார்ப்னர் எடுத்து நான் டேபிளில் வச்சுட்டேன் பக்கத்துலேயே அந்த பென்சிலையும் பென் ஹோல்டரில் வச்சுட்டேன் இப்போது இந்த டேபிளுக்கு மேலேயே நான் மீதி இருக்கிற பொருட்களை எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பேப்பர் கட் பண்ணக்கூடிய ஒரு சிசர் ஒன்று இதில் இருக்குது இது வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது அவங்க கைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க பேப்பர் மட்டும்தான் இது கட் பண்ணும் ஒரு நூலை கூட இதால் கட் பண்ண முடியாது அவ்வளவு சூப்பராக இதை ரெடி பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்கான சிசர் இது இதையும் எடுத்து நம்ம பென் ஹோல்டரில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து இது கூட ஒரு ரப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த இரேசரையும் எடுத்து அது நம்ம ரெடி பண்ணியிருந்தால் அந்த போர்டில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஸ்மால் சைஸில் ஒரு ஸ்கேல் இருக்குது இதை வந்து நீங்கள் அந்த போர்ட்டில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இல்லை பாக்ஸில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இல்லை வந்துட்டு நம்ம செஞ்சிருக்கிற பென் ஹோல்டரில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் அது முழுக்க முழுக்க உங்களோட இஷ்டம் தாங்க இப்போ இன்னொரு பென்சிலையும் எடுத்து பென் ஹோல்டரில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு நான் நினச்சிருந்தேன் இந்த பாக்ஸ்குள்ளே ஜாமெண்ட்ரி ஜாமண்ட்ரி பாக்ஸ்குள்ளே இருக்கிற எல்லா பொருட்களும் இருக்கும்னு நினச்சேன் பட் எதுவுமே இல்லை காலியாக தான் இருக்குது நாம் தான் இனி ஒன்று ஒன்றா வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல இதையும் இந்த டேபிளில் ஒரு ஓரத்தில் வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி காலியான சோப் பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பென் ஹோல்டர் கூடவே அதில் வந்து மொபைலும் நம்ம வச்சுக்கலாம் ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து செஞ்சு வச்சுருந்தேங்க இது செஞ்சு நிஜமாவே ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வா செஞ்சது நான் இன்னும் அப்படியே தான் வச்சுருக்கேன் இந்த வீடியோ வேணும்னா நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஷ் பெண்ணும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போது அதுக்கப்புறம் வந்துட்டு மொபைலையும் இதில் வச்சு பார்க்கலாம் அளவுக்கு இது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத இது வந்து பிங்க் கலரில் இருந்ததினால நான் வந்து இதை இந்த டேபிளில் வச்சுருக்கேங்க ரெண்டாவது ஆன்லைன் கிளாஸும் பாப்பா அட்டன் பண்ணுவா அவளுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன் இந்த டேபிள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க இந்த டேபிள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரேவா சாட்ஸ் ஜீரோ 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 நைன் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு ஃபோட்டோஸும் வீடியோஸும் சென்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து நான் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் அட்டாச் பண்ணலைங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவா சார்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போது மூணு ஆப்ஷன் வரும் இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்